அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயம் தாங்க என்னன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அனாலிசிஸ். ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அனாலிசிஸ் இது கரெக்டாக இருக்குமா தப்பா இருக்குமா இவ்வளவு கம்மி ஆகுமா, ஸோ கட் ஆஃப் அனலைஸ் பண்றப்ப இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்க்க போறோம். அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபையும் நான் சொல்ல போறேன். இது ஒன்லி அனலைஸ் மட்டும்தான், இது வந்து ஃபைனல் கிடையாது. இது ஒன்லி அனலைஸ் மட்டும்தான். நீ பாட்டுக்கு என்னப்பா எதை ஏதாச்சும் சொல்லாதப்பா அப்படி இப்படி நிறைய பேர் வந்து எல்லாரும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் இங்கே வேணாம். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் இது இருக்கலாம் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இருக்கலாம் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ எவ்வளோ கம்மியாகும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். அது ஏன் கம்மியாகும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் அனாலிசிஸ் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அனாலிசிஸே பண்ண முடியாது. என்ன அனாலிசின்ற அனாலிஸ் பண்ண முடியாதுன்ற என்னத்தையாவது சொல்லாதப்பா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ ஒன்றுமே இல்லை. ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 1933 வேகன்சிஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்தப்போ என்ன பண்ணியிருந்தாங்க, 1933 வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணாங்களா, 2455 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. 2455 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. பட் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்கல, சரியா? அந்த ஒரு ரீசன் தான் கட் ஆஃப் அனாலிசிஸ்ல நமக்கு ரொம்ப பெரிய சவாலா இருக்கக்கூடியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுல உமன் பிஎஸ்டிஎம் இருக்கு, ஒரு இதுல உமன் பிஎஸ்டிஎம் போஸ்டிங் இல்ல. சில இதுல நிறைய சிலதுக்கு பிசிக் போஸ்டிங் இருக்கும், சிலதுக்கு பிசிக் போஸ்டிங் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சம்திங் வந்து எல்லாருக்குமே ஒரு டஃப் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ போஸ்ட் இவ்வளோ கேட்டகரி இருக்கு, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கம்மியான கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சி வரப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டார், சார் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சி போகிறப்ப அப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தானே சார் வேகன்சி எடுப்பாங்க, அப்போ அதில் தானே கட் ஆஃப் வரும், எப்படி ஓவராலாக எடுப்பாங்க? அந்தது ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கட் ஆஃப் அனலைஸ் பண்ணுறப்பெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால கொஸ்டின்ஸ் தான் அதிகமாகுது, டவுட்ஸ் தான் அதிகமாகுது, தவிர கட் ஆஃப் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியலை. பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக அதாவது நம்ம வந்து இந்த கேட்டகிரி டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக என்னவா இருக்கலாம், என்னவா இருக்கலாம், அதாவது டிகிரி டிப்ளமோ சிவிலு மெக்கானிக்கல் ட்ரிபிள் என்னவா இருக்கலாம்னு மட்டும் ஜஸ்ட் பார்த்துருவோம். ஸோ அதை வந்து ஜஸ்ட் உங்களோட ஒரு பர்பஸ் தெரிஞ்சுக்கிறோன்றதுக்காண்டி தான் வந்து நான் சொல்றேன், தவிர அதுதான் ஃபைனல் கட் ஆஃபா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. கூடலாம் குறையலாம், இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சரியா? இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இவ்வளோலாம் இருக்காது, உன்னை யார் சொல்ல சொன்னா அப்படி இப்படின்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க வந்து கீழே. ஏன்னா அப்படி நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சதுன்னா நீங்களே ஒன்று என்ன பண்ணிடலாம், நீங்களே லிஸ்ட்டு போட்டு நீங்களே அனுப்பிடலாம், எனக்கு ஒரு உதவி பண்ணலாம் நீங்கள் அப்படி சொல்கிறவங்க இருந்தீங்கன்னா. பட் நம்ம சொல்றத வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏத்துக்காங்க. குறையதான் வாய்ப்பு இருக்குமே தவிர மேக்சிமம் கூடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் முன்ன பின்ன ஆனாலும் கூடலாம் குறையலாம், சரியா? நம்ம பொதுவாகவே இருந்துட்டு போவோம், இது கீழவும் போகாம மேலவும் போகாம இருந்துக்குவோம். ஸோ கம்மி ஆகுமா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமே, ஏன் கம்மியாகும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஓவராலாக எல்லாத்தையுமே நம்ம சொல்ல போகிறோம். கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு யார் புதுசாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது ஒன்லி கட் ஆஃப் அனாலிசிஸ் வந்து ப்ரிடிக்டபிள், வெறும் அனலைஸ் மட்டும்தான். இதுதான் வந்து கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து டிகிரி. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க என்னென்னா, மார்க்ஸ் வந்து 450 மார்க்ஸ் தான் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க இங்கே இருக்குல்ல. ஸோ மார்க் ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 300, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 150, இதை சேர்த்து 450 மார்க்ஸ் தான் எவ்வளோ எடுக்க போறீங்க அப்படின்றத சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, இது தனியாக, இது தனியாக. ஸோ 450க்கு நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? டிகிரி, டிகிரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னது, சிவிலு மெக்கு ட்ரிபிளி, சிவிலு மெக்கு ட்ரிபிளி, சரியா? சிவிலு மெக்கு ட்ரிபிளி. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா, ஸோ கேட்டகிரியும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல். ஸோ நான் டக்கு டக்குன்னு நான் சொல்லிடுறேன், ஏன்னா வள வள நீ இழுக்க விரும்பல.
ஜென்ரலுக்கு பாத்தீங்கன்னா, சோ ஓவராலா டிகிரியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எல்லா எக்ஸாமுமே மாடரேட்டா தான் இருந்திருக்கு. டிகிரியை பொறுத்த வரைக்கும், டிகிரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாரி ஆமா டிகிரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடரேட்டா தான் இருந்திருக்கு. சரியா, மாடரேட்டா தான் இருந்திருக்கு. சோ சிவிலை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் என்னவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 300 to 305. சோ நான் ஒரு லிமிட்டுக்குள்ளதான் சொல்லுவேன் சரிங்களா. அடுத்து வெக்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 310 to 315. ட்ரிபிளியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 to 305. சோ நான் இதை ஃபுல்லா முடிச்சுட்டு பேசுறேன். பிசி என்னன்னு பாத்தீங்கன்னா 300. அதுக்கப்புறம் பிசிஎம் என்னன்னு பாத்தீங்கன்னா 285 to 290. சரியா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு 295 இருந்து ட்ரிபிள்இக்கு வந்து 295 இருந்து 300. சரியா, அடுத்து எம்பிசி எம்பிசி சோ இதுக்கு எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 280 இருந்து 285. மெக்கானிக்கல் பாத்தீங்கன்னா 295 இருந்து 300. இதுல பாத்தீங்கன்னா 285 இருந்து 290 தான் இதுக்கு வரும் சரிங்களா. 285 இருந்து 290 தான் வரும். சோ இது பிசிஎம்க்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா 280 சரியா, 280 இருந்து 285. அடுத்து எஸ்சி 270 இருந்து 275. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா 230 இருந்து 235. சோ இது ஏன் இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பிஎஸ்டிஎம் அண்ட் உமனுக்கு மட்டும்தான் இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சோ அதை பொறுத்துதான். அடுத்து எஸ்சி பாத்தீங்கன்னா அதுவும் பிஎஸ்டிஎம் ரேஞ்ச் பண்ணிதான், 220 இருந்து 225. அடுத்து எஸ்சிஏ இருங்க ஒரு நிமிஷம். சோ இது மட்டும் தான் பிஎஸ்டிஎம் உமன். இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஏ வந்து 280 to 285 இருக்கலாம். அடுத்து எஸ்சிஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து 255 இருந்து 260. இங்க வந்து பாத்தீங்கன்னா 220 இருந்து 225. ஏன் அப்படின்னா இது வந்து பிஎஸ்டிஎம் பேஸ் பண்ணி தான் இருக்கும், அதுல ஒரு காரணம் தானே இது கம்மியா இருக்கு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 275 இருந்து 280, 275 இருந்து 280. சோ இப்ப இந்த இடத்துல எல்லாருக்குமே டவுட்ஸ் வரும், சார் இவ்வளவு வருமா? இது வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவராலா அதாவது டிகிரி அதாவது டெக்னிக்கல் அப்புறம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேக்ஸ் இதெல்லாம் சேர்த்து 450 தான் எவ்வளோ அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 450 தான் எவ்வளோ அப்படின்றத சொல்லியிருக்கேன். இதுல எக்ஸ்ட்ராவா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் கேட்கறது பிஎஸ்டிஎம்க்கு எவ்வளோ வரும், விடோ அவங்களுக்கு எவ்வளோ வரும், அதே மாதிரி எக்ஸ்டரீஸ்மேன் எவ்வளோ வரும். ஸோ பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மினிமம் வந்து கொடுத்துருக்கிறதுல இருந்து ஒரு 10 to 15 marks 10 to 15 marks வந்து நீங்க வந்து கம்மி ஆகலாம் 10 கொடுத்துருக்கிறதுல இருந்து. அதே மாதிரிதான் விடோ 10 to 20 marks வரைக்கும், எக்ஸரீஸ் மேனுக்கும் அதே தான். ஸோ இது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு எலிஜிபிள் அதாவது 300 கொடுப்பாங்க ப்ரிஃபரன்ஸ். ஸோ அதுல வந்து இவங்களுக்கு கம்மி ஆகலாம். இப்ப டிகிரியை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஆர்கிடெக்டரல் இருக்கு, ஆர்கிடெக்டர் அதே மாதிரி சானிட்டரி இன்ஸ்பெக்டர் எல்லாம் இருக்கு. ஸோ அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா அவங்க கொஸ்டின் பேப்பரும் நமக்கு கையில கிடைக்கல. ஸோ அவங்கள வந்து எவ்வளோலாம் போட்டிருக்கீங்க, சானிட்டரி இன்ஸ்பெக்டர் எவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படின்ற சொல்லுங்க கீழே கமெண்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் சொல்லிக்கலாம். ஸோ இப்போ எல்லாரும் என்ன தெரியுமா கேட்பாங்க, இவ்வளோ வருமா, இவ்வளோலாம் வராது, ஏதாச்சும் சொல்லாதீங்க அப்படின்னு தான் எல்லாரும் கான்செப்டும் சொல்லுங்க. இது வந்து நான் என்னன்னா ஒரு ஜஸ்ட் வந்து ஜென்ரலாக சொல்லியிருக்கேன், ஜென்ரலாக சொல்லியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சி வரப்ப டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறப்ப இதுல இருந்து கம்மியா தான் ஆகும், கண்டிப்பா கம்மியா தான் ஆகும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சி வரப்ப. ஏன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளோ எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க மேக்சிமம் டிஸ்ட்ரிக்ட் வைஸா வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காது, திருப்பி ஒரு ஃபைனல் லிஸ்ட் மாதிரி அவங்க விடணும். அதாவது இந்த 202-205 வேகன்சிஸ்க்கு அவங்க வந்து விடணும், விட்டாதான் இந்த இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா இவ்வளோன்றது தெரிய முடியும்.
பட் இப்போ வந்து ஜென்ரலா வந்து ஏன்னா சிவிலை பொறுத்த வரைக்கும், அதாவது டிகிரியை பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாமும் மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மாடரேட், ஈஸி டு மாடரேட் அந்த லெவலில் தான் இருந்திருக்கு. ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்லாரும் சொன்னதை வச்சு தான் இவ்வளோ உதவுன்றதை அனாலிஸ் பண்ணி போட்டிருக்கோம். பட் இது மேபி சேஞ்ச் ஆகலாம், ஆனால் மேக்சிமம் கம்மியாக தான் வாய்ப்பு இருக்கு, மேக்சிமம் கம்மியாக தான் வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாரும் கேட்ட ஒரு காரணத்துக்காக நம்ம அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். தப்பா இருந்தா தயவு செய்ய மன்னிச்சுக்கோங்க. இந்த கீழே வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு காமெடி பண்ணக்கூடாது ஏதாச்சும், ஏன்னா அப்படின்னா நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி போடலாம் தாராளமா. எல்லாரும் கேட்ட ஒரு ரீசனுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன தெரிஞ்ச வகையில அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். பட் நீங்க தப்பா இருந்ததுன்னா தயவு செய்து வீடியோ பார்க்காதீங்க, சரிங்களா, போயிட்டுருங்க, தெரிஞ்சுக்கோங்க ஆனா, சரியா. அடுத்து டிப்ளமோ. டிப்ளமோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவில், மெக்கு, அதுக்கப்புறம் ட்ரிபிளி. இதுக்கு நான் சேர்த்து தான் சொல்ல போறேன். ஏன் சேர்த்து சொல்ல போறேன்னா சில போஸ்ட்டுக்குலாம் காமனாக தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரே கேட்டகிரியில நம்ம முடிச்சிடலாம். ஜென்ரலாகவே ஜென்ரல் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஎம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா, சிவிலுக்கு எவ்வளோ வருது, சிவிலுக்கு மொத்தமாக நான் அதாவது இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ வரும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் 305 to 310, பிசிஏ பொறுத்த வரைக்கும் 300 to 305, பிசிஏ பொறுத்த வரைக்கும் 285 to 290, எம்பிசிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 290 to 295, எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 275 to 280, எஸ்சியை வந்து 260 to 265. நான் பிஎஸ்டிஎம் சொன்னேன்ல, ஸோ அதே தான் இங்கே பிஎஸ்டிஎம் வீடியோ அவங்களுக்குலாம் அப்ளிகபிள் ஆகும். ஸோ என்ன நீங்கள் என்ன டிகிரிக்கும் அதே தான் சொல்கிறீங்க, டிப்ளமோக்கும் அதே தான் சொல்கிறீங்க, எப்படி இது பாசிபிள் அப்படின்ற ஒரு கான்செப்டை கேட்பீங்க. டிகிரியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 99,000 அப்ளிகன்ஸ், 99,000. ஆனால் மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. இருந்தாலும் காம்படிஷன் வந்து அதில் வந்து ஹெவி, கம்மியான போஸ்ட்டுக்கு காம்படிஷன் வந்து ஹெவி. புரியுதா உங்களுக்கு, டிகிரியை பொறுத்த வரைக்கும் கம்மியான போஸ்ட்டுக்கு காம்படிஷன் ஹெவி. டிப்ளமோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட 100,000 பேர் எழுதியிருக்காங்க, ஆனால் இங்கே போஸ்டிங் வந்து 1,700 வரும், அதாவது ஸ்டாண்டர்ட் ட்ரான்ஸ்பெர்ட்லாம் சேர்த்து. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்து காம்படிஷன் கம்மி, அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ அப்ளை ஆகுவாங்கன்னு நான் ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ பார்க்கணும்னா தயவு செய்து போய் பார்த்தீங்க. ஸோ அந்த வீடியோவில் நம்ம சொல்லதை வச்சு ஒரு போஸ்ட்டுக்கு இத்தனை பேர்ன்றப்ப டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் ஒரு போஸ்ட்டுக்கு கம்மியாக இது பண்ணியிருக்காங்க, டிகிரியை பொறுத்த வரைக்கும் ஒரு போஸ்ட்டுக்கு அதிகமான பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் கட் ஆஃப் கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் வந்திருக்கிறதுக்குண்டான காரணம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இப்போ நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம், இதுதான் கட் ஆஃப் அப்படின்றத சொல்லிட்டோம். பட் இதில் என்ன சவால்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைட் வேக்கன்சி. இதில் நம்ம கரெக்டாக டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்து எது பண்ணாங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் ஆகும், டிக்ரீஸ் தான் ஆகும். இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, சரியா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற ஒரு க்வெஸ்சனும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ரெடி நகராட்சி சாதனைகளில் விட்டப்ப 2,500 சேர்த்து 3,000 போஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று அதோட சேர்த்து போட்டாங்கன்னா 5,500 வேகன்சியாக வரும், அப்போ கட் ஆஃப் ரொம்ப கம்மியாகும், கட் ஆஃப் ரொம்ப கம்மியாகும். பட் இதை வந்து தனியாக வேகன்சியாக அடுத்த தடவை எடுக்கிறாங்க, அடுத்த தடவை எடுக்கிறாங்கனாலும் உங்களுக்கு என்னது இப்போ 2,500 போஸ்ட் எடுப்பாங்கல்ல, அதுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சியை கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும், கட் ஆஃப் கம்மியாக தான் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு கேட்டகிரி இருக்கும், இருக்காம போகும். ஸோ அந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து வேகன்சி கிடைக்கிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, சரியா. அந்த நகராட்சி சாதனைகளில் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றத கூடிய விரைவில் ரிசல்ட் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த 2,500 சேர்த்து 3,000 போஸ்ட் நியமனம் செய்யப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பட் இந்த 3,000 போஸ்ட் எப்போ என்னன்றதை சொல்லலை, இதில் வருதா என்னன்றதையும் அவங்க தெளிவாக சொல்லலை. மேபி அதுக்குண்டான அப்டேட் கொடுப்பாங்க, அதுக்குண்டான அப்டேட் கொடுப்பாங்க, சரியா. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. நான் இது தவறாக பேசியிருந்தா தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. கீழே கமெண்ட்ஸில் வந்து என்னடா நீ காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோவை குரூப்பில் போடுங்க, எல்லாரும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்னது தப்பாக இருந்தாலும், சரியா, நான் வந்து அனலைஸ் பண்ணி தான் சொல்ல முடியும், நான் வந்து எக்ஸாம் நடத்தல இல்லை கண்டிப்பாக. ஸோ எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு காரணத்துக்காண்டி கட் ஆஃப் இவ்வளோ இருக்கும் அப்படின்ற ஒரு ரேஞ்சு மட்டும் நான் சொல்லியிருக்கேன், சரியா. ரேஞ்சு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
ஸோ அதை தெரிஞ்சுக்கங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி வந்து இவ்வளவு பாஸ் ஆவீங்களா, இன்டர்வியூக்கு இதை கூப்பிடுவாங்களா, அதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் பார்த்துட்டு ஓகே இந்த ஸ்கோர்ல இருக்கும், ரிசல்ட் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டுக்கு மட்டும் வாங்க. தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, சார் இது எப்படி வரும், அது எப்படி வரும், இது எப்படி வரும், அந்த ஆராய்ச்சி வேணா ஆராய்ச்சி பண்ணா நீங்க பண்ணி தனியாக ஒரு கட் ஆஃப் அனாலிசிஸ் போடுங்க தாராளமா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா. ஏன்னா இதுவே நான் ரெண்டு ஒரு கிட்டத்தட்ட நிறைய நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தது அனலைஸ் பண்ணி தான் இதை நம்ம போட்டிருக்கோம் கண்டிப்பா. ஸோ இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஒருத்தரை வந்து என்ன பண்ணுங்கன்னா சப்போர்ட் பண்ணலனாலும் அவங்கள வந்து நிராகரிக்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இல்லை சரி ரைட்டு சொல்லிட்டாரா போ அவ்வளவுதான், இது எப்படி வரும், அது எப்படி வந்துச்சு இப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க தயவு செய்து. இது என்னோட இது, ஏன்னா நிறைய வீடியோஸ் கீழே நான் பார்த்திருக்கேன், தேவையில்லாத கண்டென்ட் தேவையில்லாத இதை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அது வேணா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து இந்த லேஞ்சில இருக்கலாம் ஆனால் கம்மியாக தான் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா கொஸ்டின் லெவலை பொறுத்த வரைக்கும் மாடரேட் அண்ட் டஃப்பாக இருந்ததுனால கம்மியாக தான் ஆகும். ஸோ அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு எவ்வளோ வேகன்சி, என்னென்ன சிலபஸ், அதோட வீடியோலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அதே மாதிரி புக்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறோம் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், தயவு செய்து இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய MAWS எக்ஸாமுக்குமே இந்த புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கீழே அதுக்கு உண்டான வீடியோ டீட்டெயில்ஸ் லிங்க்லாம் இருக்கு, தயவு செய்து போய் பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு, எனக்கு தெரிஞ்சு ஜூலை லாஸ்ட் இல்லை ஆகஸ்ட்ல வந்துருங்க, ஏன்னா தேதி அறிவிக்கப்பட்டதுக்கு தான் போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா 1:5 or 1:2 மேக்ஸிமம் 1:5 தான் எடுப்பாங்க. அப்போ 2000 வேகன்சினா 10,000 வேகன்சிஸ் வரைக்கும் எடுக்கலாம். இதே வந்து 3000 மாட் பண்ணி 5000னா ஒரு 20-25,000 பேர் எடுக்கலாம். அப்போ வந்து நீங்க கட் ஆஃப் அடியா சரியான லோவாகவும் ஈஸியாக நீங்க எல்லாம் உள்ள வரலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஆல். ஸோ இதை வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, என்னோட அனாலிசிஸ் மட்டும்தான், பட் குறையதான் வாய்ப்பு இருக்கும், கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், டாடா பை.